விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் உள்ளது கீழ்புத்துப்பட்டு கிராமம். அங்கு மஞ்சனீஸ்வரர் என்னும் ஐயனார் கோயிலும் கோயில் காடும் இந்த கிராமத்தின் அடையாளம். 35 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த பல்வகை மூலிகை தாவரங்களையும் இம்மண்ணுக்கே உரிய மரங்களையும் செடி கொடிகளையும் கொண்ட கோயில் காடுதான் இந்த ஐயனார் கோயில். பாண்டிச்சேரிக்கும் மரக்காணத்திற்கும் இடையில் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து மேற்கு நோக்கி சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் காடு அமைந்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட தனித்துவமான தாவர சிற்றினங்களில் தாயகம் இந்த கோயில் காடு. புத்துப்பட்டு ஐயனார் கோயிலும் அது அமைந்துள்ள கோயில் காடும் பல நூற்றாண்டுகள் பழமை மிக்கது. இந்த கோயில் காட்டின் இருப்பு இம்மண்ணை பலப்படுத்துகிறது. நிலத்தடி நீர்வளம், மண்ணரிப்பு தடுப்பு, புயல் போன்ற இயற்கை சீற்றங்களை தணிப்பது என கோயில் காட்டின் பயன்கள் பல. 100 மூலிகை தாவரங்களுக்கும் பூச்சிகள், ஊர்பன, பரப்பன, விலங்குகள் போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் புகலிடமாக இந்த கோயில் காடு அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின் புனித காட்டை காக்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் தேக்க தொட்டி, கழிவறை மற்றும் குளியலறை கட்டும் பணி செய்யப்பட்டு வருகிறது. புதியதாக முடி காணிக்கை மண்டபம், பொங்கல் மண்டபம், அன்னதான கூடம், கட்டிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரப்படுகிறது. காடுகள் பாதுகாப்புக்காக வெளிநபர்கள் உள்ளே நுழையாத வகையில் கம்பி வேலிகள் 50% இடத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள பகுதிக்கு கம்பி வேலி அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இத்திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் காடுகள் உள்ள பகுதிகள் நில அளவை கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இவ்வரசு பொறுப்பேற்றவுடன் இத்திருக்கோயில் நிலங்களிலிருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கோயிலுக்கு வருவாயிட்டும் வகையில் ஏலமிடப்பட்டது. இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை 2023-2024 சட்டமன்ற அறிவிப்பின்படி இத்திருக்கோயில் பழமை மாறாமல் திருப்பணி செய்யப்பட்டு இதன் பல்லுயிரிய வளத்திற்கு எந்தவித ஆபத்தும் நேராத வகையில் பாதுகாத்து குடமுழுக்கு நடத்தப்பட உள்ளது. புத்துப்பட்டுக்கு வருக, ஐயனார் அருள் பெறுக.